வணக்கம்பா வெல்கம் டு எஸ்பி தமிழகம் இந்த வெளியில என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு அருமையான ஐடி சேல் இருக்குன்னு நான் வந்து இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்னுபா இது வந்து கலெக்ஷன் பாருங்கள் பிடிச்சிருந்தா தான் வாங்கிக்கிறேன்பா உடனே நான் வந்து கானெக்ட் பண்ணி வாங்கிங்க நேற்றுக்கு வந்து அந்த ஐடி நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து ஐடி வேணும்னு கேட்டனால கொடுத்துட்டேன் இப்போ இந்த ஐடி வந்து யாருக்கு வேணும் அப்படிங்கிறத மட்டும் ஃபாஸ்ட்டாக வந்து கானெக்ட் பண்ணி வாங்கிக்கணுமா எப்படி கானெக்ட் பண்ணும் அப்படிங்கிறத நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன் கலெக்ஷன் பாருங்கன்னு என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன் மீட் பண்ணுங்கம்பா வந்துகிட்டே இருக்குது ஐம்பத்தி ஏழாவது லெவலில் இருக்காங்க டைமண்ட் த்ரீயில் கிளாஸ் கிளாஸ்கோவில் வந்து ஹீரோய்கில் முப்பத்தி ஆறில் இருக்குது அடுத்து வந்துட்டு வந்து கேரக்டர் கலெக்ஷன் இப்போ எல்லாம் கேரக்டரில் வந்து என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துங்கப்பா கன்ஃபார்மாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் வாங்குறதை விட இதில் வந்து அதிகமாகவே கேரக்டர் இருக்கணும்பா மறக்காமல் வாங்கிக்கோங்க அப்புறமேட்டு நம்மளுக்கு ஐடி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்கன்னுப்பா நம்ம சேனலில் இது மாதிரி ஐடி சேல அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும் அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா நான் டே ரெகுலராகவே ஐடி நிறைய பேரோட ஃப்ரெண்ட்ஸோட ஐடியெலாம் வந்து விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்க அதனால் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா என்னென்ன கேரக்டர் இருக்குதுன்னு வாங்கினா பார்த்தாராம் இதில் வந்துட்டு ஊகாங் கேரக்டர் இருக்குது அடுத்து வந்து கொரோனா கேரக்டர் இருக்குது அடுத்து வந்துட்டு இது ஏதோ ஒரு கேரக்டர் ஃபீமல் கேரக்டர் இருக்குது அடுத்து வந்து ஜோட்டா கேரக்டர் இருக்குது கெப்பிலா கேரக்டர் இருக்குது வேறு லெவலன்பா அடுத்து வந்து அலாக் கேரக்டர் இருக்குது அடுத்து வந்து ஹயோட்டா இருக்குது மோகோக்கர் இருக்குது முகில் லா கேரக்டர் இருக்குது கெல்லி இருக்குது ஒலிவா இருக்குது அடுத்து நொட்டோரா இருக்குது லாரா இருக்குது ஆண்டனியோ இருக்குது நிறையவே கேரக்டர்மா எவ்வளோ கேரக்டருக்கு பாருங்கள் க்ளூ கேரக்டர் இருக்குது திட்டத்தட்ட ஒரு ஒம்பது கேரக்டர் தான் நம்ம இல்லை எல்லா கேரக்டருமே வாங்கி வச்சுருக்கோம் பயங்கரமான கலெக்ஷன்பா மறக்காமல் வாங்கி வச்சுங்க அப்புறமேட்டுக்கு ஐடி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க ஐடி இருக்கப்பயே வாங்கிக்கணுபா வாலெட்டில் போய்ட்டு இவன் என்ன க வச்சிருக்கான் அப்படிங்கிறத வந்து நம்ம கலெக்ஷனில் போய் பார்த்தலாம் இது வந்துட்டு இந்த ஃபுல் பண்டில் இருக்கணுன்பா இது வந்து டைமண்ட் ராயில் இருந்த ஃபுல் பண்டில் இருக்குது அடுத்து வந்துட்டு இந்த தலை மட்டும் இருக்குது இந்த இது ஒரு தலை வந்து எல்பாஸ் காஸ்டியூம்னு நினைக்கிறேன்பா எல்பாஸ் காஸ்ட்யூமு அப்புறமேட்டுக்கு இதெல்லாம் வந்து இது ஒரு எல்பாஸ் காஸ்டியூம் நினைக்கிறேன் வேறு லெவல் வேறு லெவல்னுப்பா அடுத்து வந்துட்டு இந்த ட்ரெஸ் வந்து எதுலேயே விட்டுருந்தானுங்க அது இருக்குது இது ஒரு டே இது டைமண்ட் ராயில் வந்த காஸ்ட்யூம் இது இருக்குது அடுத்து வந்து எல்பாஸில் வந்து இந்த காஸ்டியூம் ஃபுல் ஃபுல் பண்டில் இருக்குது அடுத்து வந்துட்டு நிறைய காஸ்ட்யூமா ஆனால் அப்படியே டக்கு டக்குன்னு காமிக்கிறானா வீடியோ லென்த்தாக பேரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டக்கு டக்குன்னு காமிக்கிறேன் எவ்வளோ எல்பாஸ் ட்ரெஸ் நண்பா நல்ல பயங்கரமான கலெக்ஷன் ஒர்த்தான கலெக்ஷன்பா ஐநூறுரூவாய்க்கு வந்து இதெல்லாம் வந்து ரொம்பவே சீப்பான ரேட்டு தான் அதாவதுக்கு ரொம்பவே ரேட்டு கம்மி தான்பா எவ்வளோ எவ்வளோ காஸ்டியூம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துங்க இது மாதிரி ஐடி செல் நிறைய வந்துட்டே இருக்கணும்பா அதனால் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு ஐடி வேணும்டா ஏதாச்சும் நல்ல ஐடியா இருந்தால் பார்த்தா சொல்லு அப்படின்னா இந்த வீடியோ வந்து அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கம்பா எவ்வளோ கலெக்ஷன் இருக்குதுன்னு மட்டும் நிறைய கலெக்ஷன் இருக்கணுமா நிறையவே இருக்குது மேஜிக் மேஜிக்கு காஸ்ட்யூம் இருக்குது அடுத்து வந்து டைமண்ட் ராயில் ஃபுல்லாக காஸ்ட்யூமு அடுத்து வந்து ஜோக்கர் பண்டில் ஃபுல் பண்டில் இருக்குது நிறைய காஸ்டியூம் இருக்குங்கப்பா நம்ம அடுத்து வந்து ஃபீமேலுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தலாம் ஃபீமேலுக்கு என்னென்ன ப ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம்ப்பா கிள்ளி வச்சுப்போம் கிள்ளி வச்சு போய்ட்டு என்னென்ன காஸ்ட்யூம் இருக்குதுன்ட்டு டக்கு டக்குன்னு பார்த்தலாம் ரொம்பவே வீடியோ போயிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து அப்படி டக்கு டக்குன்னு காமிச்சிடேன் கே ஒன் நைட்டில் வந்த காஸ்ட்யூம் இருக்குது அடுத்து வந்துட்டு இந்த தலை இருக்குது அடுத்து எல்பாஸில் வந்த காஸ்ட்யூம்னு நினைக்கிறேன் அது இருக்குது அடுத்து இது ஒரு எல்பாஸ் காஸ்டியூம் அடுத்து வந்துட்டு சிஆர் செவன் ஒரு ஈவெண்ட் வந்ததுனால் இந்த காஸ்ட்யூம் கொடுத்தது அடுத்து வந்துட்டு இது ஒரு எல்பாஸ் காஸ்டியூம்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து பூயா வண்டில் ஃப்ரீயாக கொடுத்த காஸ்ட்யூம் ஃபீமேல் காஸ்டியும் அது இருக்குது அடுத்து இது ஒரு ட்ரெஸ் இருக்குது நிறைய காஸ்ட்யூம் இருக்குமா ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் வேறு வந்துக்கிட்டே இருக்குது அடுத்து வந்துட்டு மேஜிக் கியூப்பில் உள்ள இந்த காஸ்ட்யூம் இருக்கு நண்பா அடுத்து இது ஒரு எல்பாஸ் காஸ்டியூம்னு நினைக்கிறேன் நிறைய எல்பாஸ் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் எத்தனை எல்பாஸ் போடான்னு சொல்லிட்டு நான் கவனிக்கலை இதுக்கப்புறம் நிறைய ட்ரெஸ்ஸு வேறு லெவல் நண்பா வேறு லெவல் காஸ்டியூம் சொல்லலாம் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது நிறைய காஸ்ட்யூம் இருக்குது எவ்வளோ ஃபீமேலுக்கு ஃபீமேலுக்கு இன்னுமுமே நிறைய இருக்குன்னுபா நீங்கள் நல்ல கனெக்ஷனை பார்த்துங்க யார் வேணுமோ அவன் வந்து நான் எ வீடியோ என்னிங்கில் சொல்கிறேன்பா எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வாய்யோ எ உள்ள காஸ்ட்யூம் எல்லாமே எடுத்து வச்சிருக்கானுப்பா வேற லெவலுன்னு சொல்லலாம் அடுத்ததான் வந்து நம்மள்கிட்ட இவர்கிட்ட என்னென்ன பெட்டு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்தலாம் இப்போ புதுசாக வந்த மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டு வந்துடுச்சுப்பா அந்த பெட்டு இவர்கிட்ட இருக்குது அடுத்தது வந்துட்டு இந்த பென்குயின் பிட்டு இருக்குது அடுத்து வந்து ஃப ஃபல்கனோன்னு நினைக்கிறேன் அது அந்த பிட்ருக்கு ஒட்டேரா பெட்டு நண்பா அடுத்து வந்துட்டு அஞ்சு பெட்டு வந்து கிட்டி இருக்குது அடுத்து வந்து இந்த நாய் இருக்குது அடுத்து வந்து பாண்டா இருக்குது இதுக்கு வந்து ஸ்கின்னு இந்த இந்த குரங்கு பிட்டு இருக்குனுப்பா வேறு லெவல் இதுக்கு எல்லாம் கூட வேறு லெவலில் வச்சுருக்காரு அடுத்ததாக வந்துட்டு கலெக்ஷனில் போய்ட்டு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் எமௌண்ட்டில் வந்து இப்போ ஃப்ரீயாக கொடுத்த அமௌண்ட் இருக்கு அடுத்து வந்து செல்ஃபி அமௌண்ட் இருக்குனுப்பா அடுத்து வந்து புஷப் எமௌண்ட்னு சொல்கிற இந்த எமௌண்ட் இருக்குது அடுத்து டிஜே ஆலாக் எமௌண்ட் இருக்குது அடுத்து வந்துட்டு இந்த எமௌண்ட் இருக்குது இது காலத்துக்குற எமௌண்ட் இருக்குது நிறைய அமௌண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டா ஒரு ஒரு பதினஞ்சு பதினாறு அமௌண்ட்டு பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன்பா எத்தனை அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு சரியாக கவனிக்கிறேன் அடுத்து வந்து ஜீப்புக்கு வந்து ரெண்டு ஸ்கின் இருக்குது அடுத்து வந்து லேம்போகனிக்கு ஒரு ஸ்கின் இருக்குது பைக்குக்கு மூணு ஸ்கின்னு நண்பா அடுத்து வந்து இந்த இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்கு அடுத்து மான்செட்டருக்கு ஒரு ஸ்கின் இருக்கு பேக்பேக்ல வந்து நிறைய இருக்கு நண்பா இந்த பேக்பேக் வந்து பழைய பழையில வந்த மாதிரி இது ஒரு பேக் இருக்கு ஜோக்கர் பேக்பேக் இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்பவே நிறைய பேர் இதான் போட்டு அலைவாங்க இப்போலாம் வந்து இந்த பேக்கெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வந்து லூட் பாக்ஸ் நிறைய இருக்குது அப்புறம் சப்போர்டு சப்போர்டு பாருங்கப்பா இந்த இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த இதெல்லாம் இருக்குது சப்போர்டெலாம் நல்லாவே மாஸாக இருக்குபா நிறைய நிறைய கலெக்ஷன் இருக்கு நிறையவே இருக்குது பேனர் அவத்தாரு அடுத்து வந்து ஸ்கேட் போர்டு இந்த ஸ்கேட் போர்டு இருக்குது அடுத்ததாக வந்துட்டு நம்ம வெப்பன் கலெக்ஷன் போயிடலாம் வெப்பன் கலெக்ஷனில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டக்கு டக்குன்னு பார்த்தலாம் வெப்பனில் எம் ஃபோர் எவனுக்கு மூணு பர்மனெண்ட் இருக்குன்னுபா டிராகன் ஏகே ஏகே வந்து இந்த ட்ரா அந்த ட்ராகனோ ஏகேன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அது வந்து பர்மனண்ட் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு அஞ்சு அஞ்சு ஸ்கின்னு பர்மனண்ட் இருக்குன்னா மெயின்மா இந்த ஏகேலாம் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க இதில் வந்து பர்மனண்ட் இருக்குன்னுபா அடுத்தது வந்து ஸ்கேரில் வந்து நாலு பர்மனண்ட் நண்பா குரோஸாவுக்கு வந்து ஒரு பர்மனண்ட் இருக்குது எஸ்கேஎஸ்க்கு வந்து மூணு பர்மனெண்ட் இருக்குபா அடுத்து வந்து ஃபேமஸ்க்கு வந்து மூணு பர்மனென்ட் இருக்குது மூணு பர்மனெட் வேறு லெவலுப்பா அடுத்து வந்து எம் சிக்ஸ்டிக்கு பர்மனெண்ட் இருக்குது ஏ நைன்டி ஃபோருக்கு ரெண்டு பர்மனென்ட் இருக்குபா பிளாசிமாக்கு ஒரு ஒரு பர்மனென்ட் இருக்குது அக்க்கு வந்து பர்மனென்ட் இருக்குனுப்பா அடுத்து எஸ்எம்ஜியில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தா நம்ம எஸ்எம் எஸ்எம்ஜியில் வந்து யூஎம்பிக்கு ரெண்டு இருக்குன்னுபா எம்பி ஃபைவ்க்கு வந்து மூணு இருக்குது விஎஸ்எஸ்க்கு வந்து ரெண்டு பர்மனெண்ட் இருக்குனுப்பா எம்பி ஃபார்ட்டியில் வந்து ரெண்டு எம்பி ஃபார்ட்டி பர்மனன்ட் இருக்குனுப்பா பி நைன்ட்டிக்கு ரெண்டு பர்மனண்ட் இருக்குது அடுத்து வந்து தாம்சனுக்கு ரெண்டு பர்மண்ட் இருக்குன்னுபா அடுத்து வந்து ஷார்டனில் வந்து இப்போ வந்த எம்டன் ஸ்கின் இருக்குன்னுபா இப்போ வந்த எம்டன் ஸ்கின்னு இருக்குது மெயினாக நிறைய பேருக்கு வந்து எடுக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க ஐநூறுவான்பா கன்ஃபார்மாக வந்து சீக்கிரம் கனெக்ட் பண்ணி வாங்கிக்கிங்க இந்த எம்டன் ஸ்கின்னுக்காகவே நீங்கள் அமௌண்ட் கொடுத்து வாங்கலான்ப்பா அடுத்து வந்து சரி டபுள் பேரலுக்கு என்ன ப்ரோ ஸ்கின் இருக்குது எம் எயிட்டீன் எயிட்டி செவன் ஸ்கின்னுக்கு வந்து ஒன் பஞ்ச் மேன் இருக்கணும்பா அடுத்து வந்து ஸ்னைப்பரில் என்ன இருக்குன்னு பார்த்தாலும் ஸ்னைப்பரில் கார் நைன்டி எயிட்டுக்கு ரெண்டு ஸ்கின்னு பர்மென்ட் இப்போ வந்து கார் நைன்டி எயிட்டு பர்மெண்ட் எடுத்து வச்சிருக்காங்க எம்ஐ டூ பிக்கு ரெண்டு பர்மெண்ட்டு ரெண்டு பர்மென்ட் வச்சுருக்காரு பிஸ்டிலில் வந்து இந்த இதுக்கு ரெண்டு இருக்குது அடுத்து மிடில் வந்துட்டு பேன் வந்து மூணு ஸ்கின் இருக்குது பராங் வந்து நாலு பர்மனண்ட் இருக்குனுப்பா பேட்டு வந்து எட்டு பர்மெண்ட் இருக்குது கட்டான ஒன்று பர்மென்ட் இருக்குது அடுத்து வந்து இதுக்கும் ஸ்கின் எடுத்து வச்சுருக்காரு வேறு லெவல்னு சொல்லணுப்பா அடுத்து வந்து கிரனைட்டு வந்து ஒம்பது க்ரனைட் இருக்குன்னுபா க்ளோவால் வந்து அஞ்சு க்ளோவால் இருக்குது இதில் வந்து எத்தனை க்ளோவால் பர்மனண்ட்னால் ஒன்று பாருங்க்வோவால் பார்த்தீங்கன்னா மூணு நாலு ப நாலு இருக்கு நண்பா க்ளோவாலாம் நிறைய பேர் இல்லாமல் இருப்பீங்க இப்போ வந்துட்டு நாலு இருக்கு நண்பா கலெக்ஷன் எல்லாமே பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வந்து என்னை வந்து கீழே வந்து டிஸ்கால் லிங்க் கொடுக்குறேன் என்னை வந்து கான்கு பண்ணிக்கிறப்பா டிஸ்கௌண்ட் லிங்க் வந்து மறந்தாமல் கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் யார் ஃபஸ்ட்டு வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் இது மாதிரி வீடியோ வேணுன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கன்னுபா நெக்ஸ்ட் டே பை ஐஸ் லவ் யார் பைக்